பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பெண்மணிகளுடைய நேர்காணல்கள் நிறைந்ததாகத்தான் இந்த பகுதியானது முற்றிலும் அமைந்துள்ளது. அதாவது வந்து சாதனை படைத்த பெண்மணிகள் தங்களுடைய அந்த உயரங்களை எட்டிப்பிடிப்பதற்கு எவ்வாறான அவர்களுடைய பின்புலம் எப்படி இருக்கின்றது, அவர்கள் எந்த நிலைமையிலிருந்து இன்றைக்கு இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்பது பற்றியும், அவர்களுடைய சவால்கள், அவர்கள் கடந்து வந்த சவால்கள் எப்படி இருக்கின்றன என்பது பற்றியும் அவர்களுடைய நேர்காணலாகத்தான் முற்றிலும் இந்த பகுதியானது அமைந்துள்ளது. அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் பெண்ணாளுமை பகுதியூடாக. நேர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள். மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வார வாரம் ஒவ்வொரு ஆளுமையான பெண்களை நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய கலையினத்துக்கு ஒரு பெண்மணியை வந்து அழைத்து வந்திருக்கின்றோம். குறிப்பா ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லலாம், பெண்கள் என்று சொன்னாலே அழகுதான், அதுல இன்னும் அழகு சேர்ப்பது தான் எங்களுடைய பியூட்டிஷியன் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியும். அழகு கலையில் ஆர்வம் இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், போட்டி போட்டு இப்போது அழகு கலை தான் நம்ம ஒன்னில நிக்குதுன்னு சொல்லலாம். இங்கு சுற்றி பார்த்தாலும் அந்த அளவுக்கு இன்றைய நாளிலும் அழகு கலை நிபுணராக இருக்கக்கூடியவர் ஷகிலா சச்சியானந்தம் அவர்கள் தான் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு கலந்து வந்திருக்கின்றார். இன்றைய நாளில் இந்த அழகு கலை சம்பந்தமாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை நிகழ்ச்சி மூலமாக கதைக்கப் போகின்றோம். ஒரு பெண் வந்து இந்த உலகத்தில் வந்து சாதிக்கின்றாள் என்று சொன்னாலே அவளுக்கு போட்டிகள், சவால்கள் அப்படின்னு சொல்லி எத்தனையோ இருக்கு, எத்தனையோ பேர் எத்தனை விதமாக பேசலாம். ஆனால் எங்களுடைய நேர்மையும் எங்களுடைய முயற்சியும் சரியான பாதையில் இருந்தால் கட்டாயம் நாங்கள் அதில் வெற்றி பெறலாம் என்பதற்கு பல பெண்கள் வந்து இப்போது எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய நாளிலும் நாங்கள் ஷகிலா அவர்களோடு பல்வேறுபட்ட விடயங்களை கதைக்கலாம். இப்போ அவரை நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். 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 இன்றைய நாளிலும் பெண் ஆளுமை பகுதியூடாக உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, உங்களை வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாதுன்னு சொல்ல வார்த்தைகள் இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன், எல்லாருக்குமே தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய ஒரு சமூக வலைத்தளமாக இருக்கலாம், ஒரு ஷார்ட் பிலிமாக இருக்கலாம், ஒரு ஈழத்து பாடலாக இருக்கலாம், அவ்வாறு இருக்கும்போது ஒவ்வொன்றிலும் வந்து உங்களை பார்த்திருப்பார்கள். எனவே வந்து எல்லாருக்கும் அறிமுகம் என்பது மிக முக்கியமானது. உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். நான் வந்து பியூட்டிஷியன் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறேன். ஆக்டிங்கில் வந்து எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. மற்றபடி தெரியல, நான் ஒர்க் பண்ணுறேன், என்னோட வேலையை சரியாக செய்துட்டு இருக்கிறேன். கட்டாயம் எப்பவுமே வந்து நாங்கள் சரியான முறையில் கொண்டு போவோமாக இருந்தால் அடுத்தடுத்து என்ன செய்யணும் என்றது அது எங்களையே தேடி வரும் என்றதுக்கு வந்து நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. சரி, இந்த எத்தனையோ துறைகள் இருக்கிறது பெண்களுக்கு. ஒன்றில் நாங்கள் படித்து முன்னேற வேணும், இல்லைன்னு சொன்னால் ஒரு சமூகத்துக்கு நாங்கள் சேவைகள் செய்ய மாதிரியான ஒரு வளர்ச்சி நமக்கு வேணும், இவ்வாறு எத்தனையோ துறைகள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த அழகு கலை துறையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? இது வந்து ஒரு 10 to 12 இயர்ஸுக்கு முதல் எனக்கும் என் சிஸ்டருக்கும் வந்து இந்த ஐஷேடோ எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களோட இன்ஸ்பயர்ட் ஆகி இது படிக்கலான்னு படித்தது. அது பிறகு ஃப்யூச்சரில் அதுவே என்னோட வேலையாக வந்துட்டு, பட் நான் அதை ரொம்ப விரும்பி செய்கிறேன். அந்த மேக்கப் செய்கிறது வந்து ஒருத்தங்களை அழகுப்படுத்துறது வந்து அது வடிவான ஒரு ஆர்ட். அதை செய்து முடிக்கிற போது இருக்கிற திருப்தியே வந்து ரொம்ப வடிவாக இருக்கும். அது விருப்பப்பட்டு செய்கிற ஒரு வேலையாகிச்சு. கட்டாயம் ஒரு வருடம் இல்லை, 2 வருடங்கள் இல்லை, 10 வருட காலமாக வந்து இந்த பயணத்தோடு நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீங்க. இந்த 10 வருஷ பயணம் எவ்வாறு இருக்கிறது? இடையில் வந்து நான் வந்து கொஞ்ச நாளாக செய்யவும் இல்லை, பிகாஸ் நான் டீச்சிங் செய்துட்டு இருந்தேன். பட் இந்த 10 இயர்ஸில் வந்து நிறைய அப் அண்ட் டவுன்ஸ். ஆனால் ஒரு இடத்துக்கு வாரது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை. சும்மா சொல்லிட்டு போகலாம் நீங்கள் படிச்சிட்டீங்க இந்தா வந்துட்டீங்க அது எல்லாமே இல்லை. நிறைய அப் அண்ட் டவுன்ஸ், நிறைய சப்போர்ட். அண்டு நான் வந்து ஜஃப்னாக்கு வந்து இப்போ ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. ஆனால் இங்கே உள்ள பீப்புள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் தான் இன்றைக்கு அகலண்டு ஓரளவுக்கு தெரியுதுன்னா அது ஒரு பெரிய ரீசன்.
சரி, உங்களோட பேரிலேயே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஈர்ப்பு இருக்கு. அகல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா இருக்கு, எல்லாருமே ஃபேவராட நல்லா இருக்கு இவங்களோட பேர் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, சமூக வலைத்தளங்களில் வந்து உங்களுடைய வீடியோக்கள் வந்து அதிகமாக நீங்கள் பதிவிட்டு கொண்டு வாரீங்க. அது உங்களோட மேக்கப் வீடியோவாக இருக்கலாம், உங்களோட ஷார்ட் ஃபிலிம் சம்மந்தமாக இருக்கலாம். அவ்வாறு நீங்கள் இருக்கின்ற துறையை பொறுத்து நீங்கள் அவ்வாறான வீடியோக்களை வந்து போட்டுக்கொண்டு வாரீங்க. இந்த வீடியோவால் வந்து மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நான் இண்டிவிஜுவலாக போடுற என்னோட வீடியோஸ் அண்ட் போடுற நேரம் நிறைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் வரும். வேலை சம்மந்தமாக போடுற போதும் அப்படி தானே. ஏன்னா நான் வந்து நிறைய சாங்ஸ் வீடியோ சாங்ஸ் செய்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு சாங்ஸும் வர்றபோது, அந்த ஒன் போர்ட் போடுறபோது, அதில் வர மேக்கப் பார்த்து, மெசேஞ்சரில் நார்மல் மெசேஞ்சர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக, அதுவே வந்து சப்போர்ட்ன்றதை விட அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து என்ன என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். அவங்க தான் அடுத்த ஸ்டெப், ஓகே இதை விட இன்னும் அடுத்தது வடிவா செய்யணும்ன்ற ஒரு ஆர்வமே வந்து என்னை சுற்றி இருக்கிற நிறைய பீப்புள் தாரது தான். கட்டாயம் நல்ல ஒரு விஷயம், இந்த ஆதரவு இன்னும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்க வேணும் என்பது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. சரி, அதை தாண்டி வந்து நீங்கள் ஒரு துறை என்பதை தாண்டி ஆரம்பத்தில் நான் வந்து நாங்கள் உங்களை அழகு கலை நிபுணர் என்று தான் அறிமுகப்படுத்தியிருந்தோம். ஆனால் அந்த துறைக்குள்ளே இன்னும் பல துறைகளில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. ஈழத்து நடிகர்கள் என்று சொல்லி பார்க்க, ஈழத்து நடிகர்களுக்கு வந்து அதிகமான விமர்சனங்கள் வந்து வருவதற்கான காரணம் அது என்னென்று சொல்லி எனக்கு கூடி இன்று வரைக்கும் தெரிவதில்லை. ஏனென்று சொன்னால், எங்களுடைய நாட்டில் இருப்பவர்களாக இருக்கலாம், எங்களுடைய சமூகத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம், ஒரு பெண் முன்னேற வேணும் என்று சொன்னால் கட்டாயம் அதுக்கு ஏதோ ஒரு வகையில் தடையை வந்து போட்டுக்கொண்டே இருக்கா. அது இன்று இல்லை, நேற்று இல்லை, இது லைஃப் லாங் தொடருமா அப்படின்றது கூட ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. சரி, 10 வருஷமா இந்த அழகு கலையில இருக்கிறீங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கிறீங்க, ஒரு நடிகையா இருக்கிறீங்க, ஒரு ஆசிரியராக கூட நீங்க பணியாற்றி இருக்கிறீங்க. நீங்க இவ்வளவு காலத்துக்குள்ளேயும் நீங்க எதிர்கொண்ட சவால்கள் என்ன? ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் ஒவ்வொரு இது இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து இப்போ இதுதான் வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட், இந்த பியூட்டிஷியன், இதுதான் இந்த லைஃப் ஸ்டைல்னு வர்றபோது உண்மையிலும் இது நானும் வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கலைக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம். நடிகைன்றது வந்து எனக்கு வந்து அது ஒரு பேஷன் தானே, ஒளியை வந்து அதுதான் என்னோட வேலை இல்லை. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மேடை நாடகங்கள் விருப்பம், இப்போயுமே எனக்கு அதில் தான் ஆர்வம் கூட. ஆனால் வந்து எங்கே போயிட்டு அதில் சரியாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னு தெரியாது. ஆனால் எந்த இந்த மேக்கப் சைட் எங்களுக்கு நிறைய பிரச்சனை, மீன்ஸ் அது வந்து இங்கே நிறைய பேருக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து புரியலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று ஒர்க் பண்ண போகிற போது மேக்கப் தேவைன்னு கூப்பிடுறாங்க, ஆனால் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் தருவாங்க. இஃப் சப்போஸ் மற்ற ஆர்டிஸ்டோ வேறு யாரும் லேட் ஆனாலும் நீங்கள் மேக்கப் முடிக்கல அதனால தான் லேட்டுங்கிற மாதிரி ஒரு பிளேமிங். பட் உண்மையாகவே மேக்கப் ஒரு பகுதியன்னு தான் அவை வந்து அதில் எங்களை புக் பண்ணினோம். ஸோ மேக்கப்புக்கான சரியான எந்த அந்த மேக்கப் தான் அவைய வந்து டெலிவிஷனில் காட்ட போகுது. ஸோ எனக்கு வந்து அது நடுகவே வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதோ இல்லைன்னா அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை புரிய வைக்கிறது எல்லாமே வந்து பெரிய ஒரு சவாலாக இருக்குது. அதை தவிர வந்து எனக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது மற்றபடி எல்லாமே. கட்டாயம் நாங்கள் எந்த துறையை பெண்கள் தேர்வு செய்தாலும் கட்டாயம் விமர்சனம் இருக்கத்தான் செய்யும். இந்த விமர்சனம் ஒரு விதத்துல நல்லது என்று சொல்லலாம். என்ன சொன்னா, இவங்க விமர்சிக்க இவங்க யாருப்பா எங்களை விமர்சிக்கன்றது, நாங்க எங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்தோம்னு சொன்னா வாழ்க்கையில இன்னும் முன்னேறலாம். சில பேர் என்ன செய்வாங்க, ஐயோ இவங்க என்ன விமர்சிச்சிட்டாங்களே, இவ்வாறு தவறாக என்ன பேசிட்டாங்களே அப்படின்றதுக்காக தங்களுடைய முயற்சியெல்லாம் கைவிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த வேலையை. எனவே வந்து லைஃப்ல விமர்சனங்கள் என்பது மிக மிக கட்டாயமாக தேவை, அதாவது பெண்களுக்கு கட்டாயம் தேவை. என்னன்னு சொன்னால் மற்றவர்கள் விமர்சிக்க விமர்சிக்க நாங்கள் வளர்ந்து கொண்டே செல்லலாம் என்பது. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து ஈழத்தில் வந்து அதிகமானவங்க வந்து இப்போ ஷார்ட் ஃபிலிமாக இருக்கலாம், ஒரு பாடலாக இருக்கலாம், அவ்வாறு அநேகமான கலைஞர்கள் வந்து வளர்ந்து கொண்டு வரார்கள். புதிய புதிய இளைஞர் சமுதாயம் அப்படின்னு சொல்லி பார்க்க நிறைய பேர் வளர்ந்து கொண்டு வரார்கள். இந்த ஈழத்து சினிமா இந்த நிமிடம் வரைக்கும் இன்னும் அந்த சரியான ஒரு இந்தியாவுடைய சினிமாவோட ஒப்பிடும்போது எங்களுடைய ஈழத்து சினிமா சரியான ஒரு குறைவில் தான் நிற்கிது. அதுக்கான காரணங்கள் என்ன? அது எனக்கு வந்து அவ்வளோ இதாக சொல்ல தெரியல, பட் இது என்னோட பாயிண்ட் தான். நான் யோசிக்கிறது வந்து எங்களுக்கு வந்து தயாரிப்பு சைடு வந்து சப்போர்ட் காணாது வந்து நான் நம்புகிறேன். ஆனால் உண்மையிலும் வந்து இங்கே ஈழத்து சினிமா என்று நீங்கள் சொல்கிற இடத்துல இருக்கிற சகல கலைஞர்களும்
சரியான விருப்பமா அவ்வளவு என்ன சொல்றது, சினிமா தான் லைஃப் அண்ட் இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து சரியான ஒரு தயாரிப்பு ப்ரொடக்ஷன் சைடில் ப்ரொடியூசர் சைடில் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குமாக இருந்தால், இங்கே எனக்கு தெரியவே வந்து ஷார்ட் ஃபிலிம் செய்து கொண்டு ஒரு படம் செய்ய மாட்டோமா, நாங்கள் எங்களை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோமான்னு உண்மையாகவே இருக்கிற மாதிரியெல்லாம் படம் செய்தால் அவ்வளோ நல்லா வரும். ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் என்னென்னா எங்களை இன்னுமே முழுமையாக நம்பலையோ, இல்லாட்டா அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தா தானே நாங்களும் ப்ரூவ் பண்ண முடியும், ஒரு படம் செய்ய ஒரு இது கிடைச்சா தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் ஒவ்வொரு கலைஞரையும் நம்பி ஒரு சான்ஸ் கொடுத்தா நிச்சயமாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியன் அந்த லெவலுக்கு வந்து வர முடியாது. சரிங்களா? கட்டாயம் ஏன்னு சொல்லி பார்க்க எனக்கு தோணுகிறது ஒரே ஒரு விஷயம், எங்களுடைய மக்கள் நாங்கள் எங்களுடைய ஈழத்தில் இருந்து செய்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறது மிக குறைவு. இந்தியன் சினிமாவை எவ்வளவு தூரத்துக்கு எங்களில் ஒன்றாக நாங்கள் வைத்திருக்கின்றோமோ அதை விட எங்களுடைய ஈழத்து சினிமாவை அநேகமானவர்கள் பார்ப்பதில்லை. அட இது இங்கே எடுத்த படம் தானே, இங்கே எடுத்த பாட்டு தானே, இதில் என்ன இருக்க போகுது, இது நமக்கு தெரிஞ்ச ஆக்க தானே அப்படின்னு சொல்லி உதா எங்களை நாங்களே வளர்க்கும் போது எங்களுடைய மக்கள் எங்களை ஊக்குவிக்க கட்டாயம் நாளைக்கு சாதனை பிறக்கும். ஆனால் அவ்வாறு மாற்றம் அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய. அது வந்து எங்களோட கைகள்லயும் தான் இருக்கு. நாங்களும் என்ன செய்யறோம், சரி இங்க இல்லையா போயிட்டு இந்தியால சான்ஸ் தருவோம். என்ன எப்பயுமே எங்களுக்கு வந்து இக்கிற மாட்டுக்கு அக்கறை பச்சைன்றது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இதுதான். பட் என்ன சொல்றது, இருந்து கொண்டு இது நாங்கள் முன்னேறலன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போகாம இங்கே இருந்து கொண்டு எங்களை எவ்வளவு தூரம் கொண்டு நிறுத்த முடியுமன்றதுதான். நீங்க சொல்றது போல ஒரு விஷயம் உண்மை. ஏன்னு சொன்னால் இங்க எங்களுடைய இலங்கையில் வந்து எவ்வளவு தூரம் போராடி ஒரு ஈழத்து படத்தை எடுத்து முடிக்கலாம், ஆனால் அந்த படம் எடுத்து முடிஞ்சது பிற பட்ஜெட் பிரச்சனையாக இருக்கலாம், எல்லாத்தையும் பார்க்கும்போது அட இந்தியாவுக்கு போய் நாங்க ஒரு வாய்ப்பை தேடலாமே, ஒருக்கா நாங்க இந்தியன் திரையில வந்துட்டோம்னு சொன்னா நாங்க ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்குள்ளயும் உருவாகிட்டு, அதனாலேயே வந்து நம்முடைய ஈழத்து படங்களை வந்து கொஞ்சம் விடுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். சரி, அது இன்னும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நானும் வாழ்த்துக்களை சொல்றேன். சரி, அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சமூக வலைதளங்களில் வந்து இந்த மேக்கப் போட்டோஸாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், எல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் செய்கின்ற வேளையில் எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், இது இவங்க தன்னுடைய பியூட்டிஷியனுக்காக செய்கிறாங்களா இல்லைன்னு சொன்னால் மற்றவர்களுடைய ஒரு ஓடருக்கு மேக்கப்புக்கு போய் அவங்கள எடுத்து போடுறாங்களா அப்படின்னு சொல்லி அது எனக்கும் இருக்க கூடிய ஒரு டவுட் தான். அது எப்படி நீங்க உங்களுடைய பேஜ்ல வந்து போடுற அந்த வீடியோக்கள் போஸ்டர் எல்லாமே வந்து நீங்கள் மேக்கப்புக்கு போறவங்களை எடுத்து அவர்களுடைய சம்மதத்தோட அப்லோட் செய்கிறீர்களா இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய அகல் அப்படின்ற அந்த அழகு கலையை வந்து நீங்கள் இன்னும் தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும்ன்றதற்காக ஒரு டைம் ஒதுக்கி நீங்களாகவே செலவு செய்து அப்படியான வீடியோக்களை போடுறீங்களா? இதுல வந்து பிரைட் வந்து போட்டுறது வெட்டிங் ஆர்டர் செய்யறது எல்லாமே வந்து அது இப்ப நார்மலாவே வந்து நார்மலைஸ்டு தான். ஒரு மேக்கப் செய்தா கிளையண்ட்டுக்கே இப்ப தெரியும், சரி ரெண்டு போட்டோ எடுக்கட்டா எடுத்து போடுங்க, சில பேர் தான் இல்லைன்றது. செய்யற சர்வீசஸ் ஒரு ஹேர் கட்டிங்கோ இல்ல ஒரு பாண்டிங்கோ எது செய்தாலுமே கிளையண்டோட பெர்மிஷனோட ஃபேஸ்புக்ல இன்ஸ்டால அப்லோட் பண்றதுக்கான காரணம் உண்மையிலும் எங்களோட நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களோட சலூனில் என்ன சர்வீசஸ் இருக்குது, இந்த கிளையண்ட் வந்தாங்க அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறதும் தான். இதை தவிர வந்து சில வேலைகளில் வந்து நாங்கள் மாடல்ஸ் புக் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி அகல்ங்கிற ஒரு விஷயத்தை மேலதிகமாக இன்னும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த மாடல் ஷூட்ஸ் அதுகள் செய்கிறது தான். கட்டாயம் ஏன்னு சொன்னால் நானே நிறைய சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது யோசிப்பேன், இவங்க தங்களை ரீச் பண்ணணும்னு செய்கிறாங்களா அவ்வளோ பணத்தை செலவழித்து. ஏன்னு சொன்னால் ஒரு மணப்பெண் அலங்காரத்துக்கு நீங்கள் போனீங்களாக இருந்தால் எல்லாரும் சம்மதிக்க மாட்டார்கள் தங்களுடைய ஃபோட்டோஸை வந்து ஒரு பியூட்டிஷியனிட்ட கொடுத்து அவங்க அப்லோட் பண்ணுற ஒரு விஷயத்தை, அந்த ஒரு டவுட் இருந்ததால நான் தெளிவுபடுத்தியிருந்தேன், நல்ல ஒரு தெளிவு. சரி, அதை தாண்டி வந்து ஒரு துறை இல்லை, நீங்கள் ஒரு அழகு கலை நிபுணர், அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஆசிரியர், அதை தாண்டி ஈழத்திலும் சாதிக்க வேணும், அதாவது ஒரு ஷோர்ட் ஃபிலிமாக இருக்கலாம் ஒரு பாடலாக இருக்கலாம், அவ்வாறு சாதிக்க வேணும் என்ற ஒரு ஆர்வமும் உங்களுக்குள்ளே இருக்கு. இந்த துறையை வந்து ஒரு தனி பெண்ணாக இருந்தோண்டு எவ்வாறு சமாளிக்கிறீங்க? சமாளிக்கிறதுங்கிறது நான் நினைக்க கொஞ்சம் பெரிய வேறு சொல்லி விருப்பம் இருக்கு. சரியாக வந்து ஒர்க் பண்ணி ஃப்யூச்சரை வந்து என்னோட ஒரு அடையாளத்தை காட்டணும்ன்ற ஒரு ஆர்வம் தான் எனக்கு இருக்கு. ஸோ அதால் வந்து நான் நார்மலாகவுமே வந்து எனக்கு கிடைக்கிற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதை ஒருக்கா யூஸ் பண்ணுறாள்னா, என்னடா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதே கஷ்டம், அப்போது அது கிடைக்கிற போது அது சரியாக அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஸோ அதால் கிடைக்கிற வாய்ப்புகளை நான் கொஞ்சம் சரியாக பயன்படுத்துகிறேன்னு நம்புகிறேன். சரி, நீங்க வந்து ஒரு அழகு கலை நிபுணராக இருக்கிற பட்சத்தில் வந்து பல பெண்கள் ஒரு ஒரு திருமணமாக இருக்கலாம், எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரு மேக்கப் நமக்கு வேணும், ஒரு லுக் மேக்கப் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா பெண்களுமே நினைப்பது உண்டு. ஆனால் மணப்பெண் அலங்காரம் என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம். எல்லாரும் எல்லார் மாதிரியும் இருக்க மாட்டார்கள். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வருவாங்க. இன்னொருத்தங்க சொல்லுவாங்க, நல்லா நான் அழகா தெரியணும், என்னெல்லாம் போடணுமோ போடுங்க. இன்னொருத்தங்க சொல்லுவாங்க, அதை போடாதீங்க, இதை போடாதீங்க, எனக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லி. இவ்வாறு வரக்கூடியவங்களை எவ்வாறு சமாளிக்கிறீங்க? அது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஸ்டில் என்னன்னா இங்க இருக்கிறது வந்து அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே. என்ன அவங்க எங்களுக்கு ஒரு அமௌண்ட் தந்து எங்களை சூஸ் பண்றதுக்கு ரீசன் வந்து அவங்க அவங்களோட அது ஒரு டேயில நடக்கிற ஒரு வடிவான விஷயம். ஸோ மேக்சிமம் வந்து அவங்களோட ஆசைகளை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பூர்த்தி செய்யறது வந்து அது ஒரு சேலஞ்ச், ஆனால் அது ஒரு அழகான சேலஞ்ச். அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து கடைசியில பிரைட் வந்து எல்லாம் முடிகிற நேரம் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லி ஆகிடுவாங்க. ஏன்னா வரும்போது அவ்வளோ இதாக வருவாங்க, ரூடாக வருவாங்க சில பேர். ஆனால் நாம் ஹேண்டில் பண்ணுறது தான். நான் இந்த பியூட்டி கால்ஸ் டிப்ளமா படிக்கிற போது என்னோட வெரி ஃபர்ஸ்ட் லெசன் என்னோட மேம்கிட்ட இருந்து, எங்களோட இந்த ஒர்க்கில் கிளையன்ட்ஸ் வந்து கிங் அண்ட் குயின். ஸோ நீங்கள் உங்களோட இடத்துல எங்கே எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் கிளையன்ட்ஸ்னு வந்துட்டால் அவங்க தான் உங்களுக்கு வந்து கிங்ஸ் அண்ட் குயின். ஸோ அதை நான் இன்றைக்கு வரைக்கும் எந்த தொழிலில் வந்து நான் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சரி, நல்ல ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் எனக்கு இந்த ஒரு டவுட் இருந்தது. ஒவ்வொரு மணப்பெண் வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் நார்மலாக இருப்பாங்க, சில பேர் நல்ல ஹெவி மேக்கப்ல இருப்பாங்க, சில பேரை வந்து நாங்கள் சாதாரணமாக அவங்கள வந்து நேச்சுரலாக பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க. மேக்கப் போட்டு அவங்களா இவங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வியக்கத்தக்கதாக இருக்கும். அதனால தான் இந்த ஒரு கேள்வி. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் வந்து பெண்கள் தான் மேக்கப் துறையை வந்து விரும்பினார்கள். பெண்கள் அழகுபடுத்த வேணும், நேச்சுரலாக இருக்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது ஆண்களும் அதற்கு நிகராக வந்து விட்டார்கள். பெண்கள் எப்படி ஒவ்வொரு அழகுக்கலை நிபுணர்கள் மாதிரி இருந்து கொண்டு ஒவ்வொரு இடத்தை வந்து தேர்வு செய்து அந்த இடத்துல நான் இந்த பேரோட நான் ஒரு வேலையை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி தொடங்கும் போது அதற்கு நிகராக ஆண்கள் வந்துட்டாங்க. இந்த ஆண்களும் பெண்களும் இப்போ அழகுக்கலை நிலையத்தில் வந்து ஒரு போட்டியாக இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு ஹேர் கலராக இருக்கலாம், ஒரு ஹேர் கட்டிங்காக இருக்கலாம், ஒரு பச்சை குத்துற ஒரு விஷயமாக இருக்கலாம், எங்களை நாங்கள் மேக்கப் பண்ணுறது, ஃபேஷியல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி பெண்களுக்கு நிகராக ஆண்கள் வந்துட்டாங்க. நாங்கள் ஒரு காலகட்டத்தில் கதைச்சோம், ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த துறையை பார்க்க பெண்களுக்கு நிகராக ஆண்கள் வந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இதை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? வரவேற்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் லைக் ஓகே தானே. இப்போ நான் ஏன் விருப்பப்பட்டு ஒரு விஷயம் அதுக்காக வந்து ஒரு பாய் செய்கிறத நாங்கள் போய் படிக்கிற போது அந்த பாய் அப்படி யோசிப்பாங்க? இல்லை இல்லை, இட்ஸ் லைக் அது வந்து இது ஜெண்டர் அடிப்படையான விஷயங்கள் இல்லை. அவங்க அவங்களுக்கு வந்து எந்த தொழில் தேவையோ இதில் தாங்க சாதிக்க விரும்புகிறாங்களோ அவங்க அதை படித்து வர்றாங்க. நாங்கள் முடிஞ்சால் வரவேற்கலாம், பிடிக்கலையா தள்ளி இருந்து பார்க்கலாம். இங்கே என்ன ஆகும்னா இது வந்து அந்த ஜலசென்று போகிற போது தான் வந்து தேவையில்லாத கதைகள், தேவையில்லாத பிரச்சனை. தூரம் இருந்து ரசித்து கூட பார்த்துக்கலாம், இல்லை தெரியாது அவங்கள பார்த்து கற்றுக்கலாம், வரவேற்று சிரிச்ச முகத்தோடு இருக்கலாம். சரி, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை தாண்டி நமக்கு சப்போர்ட் என்பது வந்து வாழ்க்கையில் மிக மிக யாராச்சும் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணணும். அது ஒன்றில் கணவராக இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய ஃபேமிலியாக இருக்கணும். இந்த ரெண்டு பேரோட சப்போர்ட் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எவ்வளவு தூரம் தான் வளர்ந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் உடைஞ்சிடுவோம். அது கட்டாயமாக ஒரு உண்மை ஒரு பெண்ணுக்கு. உங்களோட குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். உங்களோட குடும்பத்தில் வந்து நீங்கள் எத்தனை பேர்? நானும் எந்த சிஸ்டரும் மட்டும். சரி, நீங்களும் உங்களோட சிஸ்டர். சரி, உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறது அக்கா உன்னால் முடியும், மகள் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி உங்களை புஷ் பண்ணி உங்களுக்கு அதிகமான ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறவங்கன்னு சொன்னால் யார் சொல்கிறீங்க? ஒவ்வியஸாக எங்கள் மம்மி, அம்மா, தங்கச்சி, டேடா, எங்கள் ஃபேமிலி ஒரு சின்னது. ஸோ இவங்க தான். சரி, கட்டாயம் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கேக்க வந்து நம்மளால் இன்னும் முடியும் என்று சொன்னால் ஒரு பக்கத்தால் வந்து நாங்கள் உடைக்கப்பட்டுட்டோம்னு சொன்னால் இன்னொரு பக்கத்தால் எங்களை வந்து இந்த சிப்பம் மாதிரி செதுக்கிறது எங்களுடைய ஃபேமிலியாக தான் இருக்குது. என்று சொன்னால் பெண்களாக இருக்கேக்க வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும், ஏமாற்றம் வரும், நம்பிக்கை துரோகம் வரும், எல்லாமே வந்து போகும், ஏதோ இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பை வந்து நாங்கள் கொண்டு போய் கொண்டே இருக்கிறோம். சரி, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது அகல் அப்படின்னு சொல்லி பார்க்க நீங்கள் இந்த பியூட்டி இருக்கிறீங்க தானே, அப்படின்னு இருக்கேக வந்து இந்த மக்கள் வந்து உங்களை அடையாளம் காணக்கூடியதா இருக்குதா? அடையுது நம்மட அகல் இந்த பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இங்க தெரியுது. ஏன்னா அந்த
ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூவிஸ் அது மாதிரி செய்கிறப்போது தெரியுது. இப்போது வந்து நான் வந்து இந்த 4 இயர்ஸில் இப்போ இன்னும் கொஞ்சம் அகலண்டாக தெரிகிற அளவுக்கு இருக்குது. சரி, கொழும்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கல்ச்சர் வேறு, யாழ்ப்பாணம் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பண்பாடு வேறு. இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குது? கொழும்பில் நீங்கள் இருக்கும்போது எப்படி இருந்தீங்க? இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த ரெண்டுக்கு பார்த்து பெரிய சேஞ்சஸ் உண்மையாக இல்லை. என்ன, என்ன அப்பா வந்து யாழ்ப்பாணம் தான். அப்போ எங்களோட டேடா வந்து எப்பயுமே அந்த கல்ச்சர், எங்களோட ஹிந்துசியமோ வாட்டெவர், அவர் அந்த இதில் தான் இருந்தார். இவன் அன்றைக்கும் எனக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க, எங்கே போனாலும் திருநூறுக்கு ஓட்டிருக்கீங்க, இங்கே வந்தா ஜாஸ்னா வந்த பிறகான்னு. இது வந்து சின்னதுலேருந்து டெடாவை நாங்கள் ஃபாலோ பண்ணி படித்த ஒரு விஷயம்தான். பெரிய வித்தியாசம் இல்லை, ஆனால் யாழ்ப்பாணம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது கிளம்போ விட. கட்டாயம் எல்லாரும் அதைத்தான் சொல்லுவாங்க, யாழ்ப்பாணம் வந்து எப்பவுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசுறது நல்ல ஒரு விஷயம்தான். சரி, அதை தாண்டி அப்பா என்பது வந்து மகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு அப்பான்னு தான் சொல்லலாம். ஆண்கள் ஆண் பிள்ளைகளை விட அப்பாக்கள் வந்து பெண் பிள்ளைகளில் வந்து அதிகமான ஒரு விருப்பம் கொண்டவங்க. உங்களோட அப்பா நீங்க செய்யற துறைக்கு எவ்வளவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு? டெடாக்கு வந்து இதோட ரீச், இதுல நாம என்ன செய்யறோம், அது வந்து அவ்வளோ டீட்டெயில் தான் அவருக்கு தெரியுமா எனக்கு தெரியல. ஆனா வந்து அவருக்கு ஹாப்பி, நான் இன்னைக்கு ஒரு இடத்துல என் நேமை கொஞ்சம் இருந்தாலும் காட்டி இருக்கிறேன் வாழ்றேன்றதுல அவர் சந்தோஷப்படுறார். ஸோ அவர் எப்பயும் எந்த காலத்துலேயுமே அந்த எங்களை டிஸ்கரேஜ் பண்ணினதும் இல்லை. அவர் அவருக்கு என்ன சரியா இருந்துட்டு போனா சரி பொம்பளை பிள்ளைகள் அவ்வளவுதான், மற்றபடி ஆல்வேஸ் சப்போர்ட் தான். சரி, அடுத்த கட்டம் வந்து உங்களோட லைஃப்ல என்ன செய்யறதா ஐடியாவா இருக்கீங்க? இந்த துறையை தொடர்ந்தே நான் பயணிப்போமா இல்லைன்னு சொன்னா வேற ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்க? இல்லை, நான் லைஃப்ல வந்து கிட்டத்தட்ட 14-15 வருஷமாகவே ட்ரீம் வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்றது. அது வந்து அதுதான் என்னோட லைஃப் டைம் டார்கெட். இது வந்து நான் இப்போ அதுக்குரிய மேபி இது ஒரு பேஸ் மாதிரி, நான் இதில் உழைச்சி இதில் கொஞ்சம் ஏர்ன் பண்ணி அப்புறம் நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை டெவலப் பண்ணி ஒரு இடத்துக்கு வருவேன்றது. ஆனால் டெஃபினட்டாக நான் ஒரு பியூட்டிஷியனாக இருந்து என்னோட ரெஸ்டாரண்ட் அண்ட் இது, இது ரெண்டுமே என்னோட ட்ரீம் தான். சரி, அப்போ அடுத்த துறை ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட். அப்போ நாங்கள் ரொம்பவே வெயிட்டிங்கில் இருக்கோம் அக்கடை ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்து எப்படின்னு சொல்லி. சரி, இது உங்களோட தனிப்பட்ட ஆசையா இல்லாட்டி ஃபேமிலி சேர்ந்து? இது தனிப்பட்ட ஆசை. எனக்கு சமைக்க சரியாக பிடிக்கும், சரியாக பிடிக்கும் பிகாஸ் என்னோட அம்மம்மா தான் அதுக்கு ஒரு பெரிய ரீசன். ஸோ அவங்க இப்போயுமே நான் எடுக்க எல்லா இன்டர்வியூலையுமே சொல்கிறது தான், பட் அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு சின்ன ஒரு வெஜிடபிளும் ஒரே சைஸாக வெட்டுவா, பட் ஷீ இஸ் 94 நான். ஆனால் இப்போவும் சமைப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து சமைக்க தொடங்கினது, என்ன சார்ந்தவங்களும் நான் சமைச்சா நல்லா இருக்குன்ற அந்த நல்லா இருக்கு என்ற ஒரு வார்த்தைக்காக வேண்டியே சமைக்க விருப்பம். ஸோ எந்த விருப்பம் தான் ரெஸ்டாரண்ட். சரி, நல்ல ஒரு விஷயம் வந்து சீக்கிரத்துல நீங்க அந்த கனவையும் ஒரு நினைவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலமா வாழ்த்து சொல்றேன். சரி, அதிகமான பெண்கள் வந்து சாதிக்க துடிக்கிறாங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பின்தங்கி போறாங்க. அது ஏற்கனவே நாங்கள் கூறியது போல நாங்கள் வாழ்கின்ற ஒரு சமூகமாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு ஒரு பயமாக இருக்கலாம். சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்லும் கருத்து என்ன? நான் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, யாருக்குமே பெருசாக எதுவும் அட்வைஸ் இல்லை. இது என்னோட சொந்த அனுபவத்தில் நான் எனக்காக கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். நான் என்ன யோசிக்கிறதுன்னு சொன்னால் என்ன சொந்த அனுபவம் தான். யாரும் வந்து ஒரு இடத்துல வந்து சரி வேலை செய்வோம், நாங்கள் தனியாக நிற்கிறோம் வந்து காட்டுற போது நிறைய பிரச்சனைகள் வரும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் வரைக்க ஏமாற்றங்கள் அது எல்லாமே வந்துட்டு போய் கொண்டிருக்கிற நேரம் பர்சனல் இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. வெளிப்படையாக நம்மளை பார்த்துட்டு நாலு விமர்சனத்தை சொல்லி நம்மளை டக்குன்னு டவுன் பண்ணிட்டு போயிருக்கு. ஆனால் உண்மை வந்து எங்களுக்கு தெரியும், எங்களை சார்ந்த எங்களோட குடும்பத்துக்கு தெரியும். ஸோ அதோட அவ்வளோத்தோட வச்சுக்கொண்டு மற்றவர்களோட விமர்சனங்களில் இருக்கிற நல்லதுகளை எடுத்துக்கொண்டு பேடை வந்து தள்ளி வச்சுட்டு எய்ம் இருந்தால் அதை நோக்கி பயணப்பட வேண்டியது தான். கட்டாயம் நீங்க சொன்ன கருத்தை தாண்டி நிறைய பெண்கள் அவ்வாறுதான் இருந்தார்கள், ஆனால் இப்போது ஒரு கிராமிய பெண் கூட தான் முன்னேறலாம் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்து வெளிக்கு முயற்சியோட வந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். எனவே அது வரைக்கும் வந்து மிக சந்தோஷம். ஏனென்று சொன்னால் முடங்கினதெல்லாம் போதும், துணிந்து நின்று பணி செய்யன்றது போல எல்லா பெண்களும் வளர வேணும், யாருமே தாழ்ந்தவர்கள் அல்ல அப்படின்றதுக்கு வந்து எங்களுடைய முயற்சிகள் வந்து பெரிய சாதனைகளாக மாற வேணும். சரி, அதை தாண்டி நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஆசிரியர் பணி வந்து நான் செஞ்சிருக்கேன்
அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆசிரியர் பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி தானே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது 2019 கிளினோச்சி ஸ்கூல். ஸோ டீச்சிங் நான் படிச்சிருக்கேன்னா, ஸோ லைக் ஓகே நான் அதை வந்து ஒர்க் பண்ணி பார்க்கக்கூடாதுன்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஒரு 2 இயர்ஸ் டீச்சர் அங்கே டீச்சராக ஒர்க் பண்ணினேன். பட் எனக்கு பிறகு நான் இங்கே மூவ் பண்ண பிறகு டிரான்ஸ்போர்ட் அண்ட் எனக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருந்தது. ஸோ ஸ்டில் நான் டீச் பண்ணுறேன் ஒரு 3-4 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜூம் கிளாஸில். அதுவும் அந்த அவங்கள பிடிக்கும். ஸோ ஸ்டில் அதை என்னோட கண்டினியூவாக படிக்க விருப்பப்பட்டபடியா சரி முடிஞ்ச அளவுக்கு அந்த துறையை வந்து அது இது வந்து அந்த விருப்பமாக செய்கிற ஒரு விஷயம்தான். ஏர்னிங்ன்றதை தாண்டி மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, அதனால செய்கிற விஷயம். சரி, நீங்கள் இந்த சமையல் சார்ந்து ஒரு விடயத்தை வந்து கூறியிருந்தீங்க. சமையல் வந்து ரொம்ப பிடிக்கும், அதுக்கு காரணம் வந்து உங்களோட அம்மம்மா அப்படின்னு சொல்லி. ஆனால் சமையலில் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொன்று பிடிக்கும். ஒருத்தங்களுக்கு வந்து பாரம்பரிய சமையல் பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு வந்து இன்னொரு மாதிரியான சமையல் பிடிக்கும். நீங்கள் அதிகமாக நாட்டம் செலுத்துவது எவ்வாறான உணவு வகையில்? என்னோட வீட்டாக்கள் மம்மி அம்மம்மா வந்து ஃப்ரம் இந்தியா. ஸோ என்னோட சமையல் வந்து ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்கும், ஜப்னா அண்ட் இந்தியன் ரெண்டுமே இருக்கும். பட் ரொம்ப விருப்பம் வந்து இந்த ஜப்னா ஸ்டைல் நிறைய ஃபுட்டுக்கு அண்ட் அதே மாதிரி இந்தியன் ஃபுட்டுமே சிலது நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி என்னோட விருப்பம் அப்படின்னா என்னோட ஓன் ரெசிபீஸ். ஸோ அதுதான் என்னோட டார்கெட். சரி, நீங்கள் சொன்னீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னே நாங்கள் வைப்போமே, சரி அகல் ரெஸ்டாரண்ட்டு ஓப்பன் ஆகிட்டு, அதில் முதல் முறையாக நீங்கள் பரிமாற வேணும்னு சொல்லி ஒரு உணவை வந்து யோசித்து வச்சுருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படின்னு சொன்னால் என்னோட மோஸ்ட் ஃபேவரிட் இட்லி வித் மீன் குழம்பு தான். அதுவே நமக்கு ஒரு ரீச்சை வந்து கொடுக்கும். ஏன்னு சொன்னால் எத்தனையோ ஹோட்டல்ஸ் வந்து இருக்கு நாங்க சாப்பிடக்கூடியமா. யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்த்தோம்னு சொன்னா ஹோட்டல்ஸ் தான் இப்போ அதிகமாகி போயிருக்கிறது. ஆனால் எல்லாருமே புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அங்கே போய் சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சில பேர் வந்து சொல்லுவாங்க சாப்பாடுன்னா அதுதான் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி, சில பேர் சொல்லுவாங்க ஹோட்டல் தான் பெருசாக இருக்குது சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குறைகளை சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலேயே அதை தொடக்கும் போது சரியாக நாங்கள் தொடக்கினமாக இருந்தால் கட்டாயம் இறுதி வரைக்கும் நமக்கு சக்ஸஸ் தான் அப்படின்றதுல வந்து எந்த மாற்றமுமே இல்லை. சரி, இறுதியாக இருக்கக்கூடிய இந்த துறையிலும் உங்களுடைய சாதனை பயணம் தொடர வேணும் என்று சொல்லி இந்த பாரதி நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி சொல்கிறேன். சரி, இன்றைய நாளிலும் இந்த மக்களை ஒரு அழகு கலை நிபுணர், ஒரு ஆசிரியர், ஒரு ஈழத்தில் நான் நடித்து ஒரு ஈழத்து நடிகையாக நான் வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் உள்ளவங்களோட பல துறைகள் இன்னும் சாதிக்கணும்னு சொல்லி ஆர்வத்தில் உள்ள நம்முடைய அகல் அவர்களோடு இன்றைய நாளில் பெண் ஆளுமை பகுதியூடாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை கதைத்திருந்தோம். இன்றைய நாளிலும் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்கிற நேரம் வந்தாச்சு. தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் துரைக்கா. நன்றி நேர்களே.